யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா சத்குருநாத மகராஜ் கி ஜெய். யோகிராம் சூரத்குமார் கிளிம்சஸ் யூடியூப் சேனல் அன்பர்களாகி உங்கள் அத்துணை பேருக்கு மரியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் நன்றிகள். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் குரு ஏன் என்ற தலைப்பிலே, குரு என்பவர் யார், குரு வழிபாட்டின் மகத்துவங்கள் என்ன, குருநாதர் பெற்றிருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன, எவர் உண்மை குருவாக பரிணமிக்கிறார், ஒரு குரு வழிபாடு நமக்கு எவரையெல்லாம் தருகின்றன, குரு வழிபாட்டினால் நாம் எந்த நிலைக்கு எய்கிறோம் என்பது வரை நாம் தொடர்ந்து 15வது வாரமாக உங்களோடு நாம் பயணித்து வருகிறேன். அன்பர்களே, இன்றைய தினம் குரு உபதேசம் என்பது என்ன, ஒரு குருவிடம் இருந்து நாம் எப்படி உபதேசத்தை பெற்றுக்கொள்வது, ஒரு குருநாதர் நமக்கு எப்படியெல்லாம் குரு உபதேசம் செய்கிறார் என்பதனை நாம் தெளிய இருக்கிறோம். அன்பர்களே, நாமெல்லாம் மகாகவி பாரதியாரோடு பாரதியாரை பற்றி தெளிவாக தெரிந்திருக்கிறோம் இல்லையா. எட்டயபுரத்து செம்மல் சுப்பிரமணிய பாரதி அவர்தான் மகாகவி பாரதி. அவரை நமக்கெல்லாம் ஒரு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்திய ஒரு புரட்சி கவிஞர் என்பதுதான் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா. ஆனால் அவரை போன்ற ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மீக கவி, ஆன்மீகத்தில் அவர் திளைத்து இருந்த ஒரு நிலையை அடைந்திருக்கிறார் என்பது சில பேருக்குத்தான் தெரியும். அன்பர்களே, அவருக்கும் ஒரு குருநாதர் இருந்தார், அவரும் ஒரு குருவிடம் ஒரு உபதேசம் பெற்றார். எத்தனையோ மகான்கள், யோக புருஷர்கள், சித்தர்கள், அடியார்கள், தொண்டர்கள் எல்லோரும் குரு தீட்சை, குரு உபதேசம் பெறுகிறார்கள். அதில் நான் மகாகவி பாரதியார் பெற்ற குரு உபதேசத்தை இன்றைய தினம் ஒரு உதாரணமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்பர்களே, ஒரு முறை எட்டயபுரத்திலே சுதந்திர தாகத்தை மக்கள் மனதிலே ஏற்படுத்தி கொண்டிருந்த கூடிய காலத்திலே ஆங்கில படையினர், அந்த இராணுவத்தினர் அவரை கைது செய்ய முற்படுகிறார்கள் என்ற செய்தி கேட்டவுடன் அவருடைய உறவினர்கள் அவரை புதுச்சேரிக்கு அனுப்பிவிடுகிறார்கள். மகாகவி பாரதியாரை புதுச்சேரிக்கு அனுப்பிவிடுகிறார்கள். புதுச்சேரி அன்றைய தினம் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்ததனால் அவர் அங்கே எந்த விதமான சிக்கல்கள் இடையூறு இல்லாமல் இருப்பார் என்று அவருடைய நண்பருடைய வீடு ஒன்று புதுச்சேரியில் இருந்தது, நண்பருடைய பாதுகாப்பில் அவரை அனுப்பிவிடுகிறார்கள். அவரும் அங்கே சென்றுகிறார். அவருக்கு அநேக மொழிகள் தெரியும். நண்பர் என்ன செய்தார், ஒரு பணியை சுப்பிரமணிய பாரதிக்கு கொடுத்தார். என்னவென்றால், சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆன்மீக விஷயங்களை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் என்பது பாரதியின் நண்பர் பாரதி கிட்ட பணி. அவர் என்ன பண்ணார், அவர் நண்பருடைய வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்து அந்த பணியை செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அந்த வீட்டின் வழியாக, அந்த தெருவின் வழியாக ஒரு குள்ளச்சாமி கையிலே நிறைய அழுக்கு மூட்டைகளை தூக்கி கொண்டு அந்த தெரு வழியாக நடந்து வருகிறார். அவரை பின்தொடர்ந்து சிறார்கள், சிறுவர்கள் அவரை கேலியும் கெண்டலும் செய்து கொண்டு அவரோடு பயணித்து வருகிறார்கள். மகாகவி பாரதி எழுதி கொண்டே இருந்தவர் திடீரென்று அந்த குள்ளச்சாமியை பார்த்தார். அவருடைய தோற்றத்தில், அவருடைய முகப்பொழிவில் கண்கள் பேரொளியில் இருந்தது. இது பாரதிக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வை கொடுத்தது. தொடர்ந்து அவரையே கவனித்து கொண்டிருந்தார். அந்த குள்ளச்சாமி எந்த விதமான சலனம் இல்லாமல் பாரதியை கடந்து சென்றார். இதே நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் பாரதி இந்த குள்ளச்சாமி என்பவர் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள அங்கே இருந்த அன்பர்களிடத்திலே வினவினார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொன்னார்கள். பாரதிக்கு அதில் முழுமை பெறவில்லை. ஒரு முடிவு செய்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் பொழுது
அந்த குள்ளச்சாமி வழக்கம்போல் மூட்டை முடிச்சுகளோடு வந்தார். அன்றைய தினம் சிறார்கள் யாரும் வரவில்லை. குள்ளச்சாமியை பார்த்தவுடன் இன்றைய தினம் அவரிடத்திலே நாம் கேட்டு விடுவது என்ற முடிவுக்கு வந்து பாரதி குள்ளச்சாமியை தொடர்ந்து சென்றார். குள்ளச்சாமி முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார், பாரதி பின்னாடி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். குள்ளச்சாமி கையை பாரதி பிடித்தார். ஓரிடத்தில் பிடித்தவுடன் பிடித்த மாத்திரத்தில் குள்ளச்சாமியை பார்த்து பாரதி கேட்டார், அப்பனே தேசிகனே ஞானி என்பார், அவனியிலே சிலர் உன்னை பித்தன் என்பார், செப்புருநல் அட்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் என்று உனைப்புகொள்வார் சிலரின் முன்னே, ஒப்பனைகள் ஏதுமின்றி உண்மை சொல்வாய் உத்தமனே, உணர்த்த வேண்டும் எனக்கு நினை. எப்படி கேட்டார் பாருங்க பாரதி. நாமெல்லாம் கேட்போமா சார், நம் பகவான் யோகிராம் சுத்துக்குமாரை நாம் பார்த்தோமே, பார்க்கும்போது இப்படி ஒரு கேள்வியை கேட்டோமா? பாரதி கேட்டான். ஒருத்தவரை பார்த்தவுடன் அவருடைய முகப்பொழிவில் தேஜஸில் அவருடைய கண்கள் வெளிர்கின்றன, 1000 கோடி சூரிய பிரகாச ஒளி அங்கே அவருக்கு தெரிகிறது, அவருடைய தோற்றத்தில் ஏதோ ஒரு மாற்றமான நிகழ்வு இருக்கிறது, சாதாரண சராசரி மனிதரை போல இந்த மனிதர் இல்லை, அவரிடத்தில் ஏதோ ஒரு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் அவரை தொடர்ந்து கவனித்து வந்த நிலையில் ஒரு நாள் அவரிடத்திலே கேட்டான், அப்பனே தேசிகனே யானி என்பார், அவனியிலே சிலர் உன்னை பித்தன் என்பார், செப்புருநல் அட்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் என்று உனைப்புகொள்வார் சிலர் முன்னே, ஒப்பனைகள் ஏதுமின்றி எந்த விதமான ஒப்பனையும் இல்லாமல் உணர்த்திடுவாய் உண்மதனை எனக்கு நீர். உங்களை பற்றி ஒரு உண்மையை சொல்லுங்க ஐயா, நீங்க யாரு? சிலர் உன்னை பித்தனுங்கிறான், சிலர் உன்னை சித்தன்கிறான், அட்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் என்று உன்னை புகழ்கிறான் பலர், நீங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்க. யாராவது கேட்டோமா? யாருக்காவது தோணுச்சா? பகவானை பார்த்தோன்னே, பகவான் யோகிராம் சுத்துகுமாரை பார்த்தோன்னே, நீங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சா? இல்லையே. எனக்கு என்ன வேணும், எனக்கு இதை கொடு அதை கொடு, இகபர சுகத்தைத்தான் அவரிடம் கேட்டோமே தவிர, ஐயா நீங்கள் யார், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க இருக்கிறீர்கள் என்று நாம் கேட்கலையே. கேட்டான் பாரதி. பார்த்தான் குள்ளச்சாமி. குள்ளச்சாமி பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்தார், கையை பிடிச்சிக்கிட்டே வேகமாக நடக்கிறார் இழுத்துக்கிட்டு. பாரதி விடலை, தொடர்ந்து வேகமாக பயணித்தார். ஓரிடத்தில் குள்ளச்சாமி நின்று பாரதியை பார்த்து சிரித்தார். சிரித்த மாத்திரத்தில் பாருங்க, ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. சிரித்த உடனே பாரதி என்ன செஞ்சிட்டார், ஆகா குள்ளச்சாமி நம்மை பார்த்து சிரித்து விட்டார், ஆகவே நாம் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்ல போறார் என்று நினைச்சு கையை லேசாக தளர்த்து விடுறார். விட்ட மாத்திரத்தில் ஓட்டம் பிடித்தார் குள்ளச்சாமி. இதான் உண்மை குரு. நாமளா இருந்தா என்ன செய்வோம், ஒருத்தன் சிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு தொடர்ந்து குருவை பத்தி எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஒரு உண்மை குரு தன்னை வெளிக்காட்டாதவர்கள் பார்த்தோம் இல்ல குணாதிசயங்கள்ல. ஓடிட்டார் குள்ளச்சாமி, ஓடிட்டார். ஓடுற ஊர் எல்லா வரைக்கும். ஆனால் அதே நேரத்தில் பாரதியும் குள்ளச்சாமியை தொடர்ந்து ஓடுறார். குள்ளச்சாமி முன்னாடி ஓடுறார், பாரதி பின்னாடி ஓடுறார். ஊரினுடைய எல்லை வந்துருச்சு, அது வரைக்கும் ஓட்டம் வந்துருச்சு. அந்த எல்லையிலே ஒரு பாலடைந்த வீடு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள அந்த சாமி போயிட்டார். போன மாத்திரத்தில் பாரதி என்ன பண்ணார், அந்த வீட்டுக்கு பின்பக்க கதவு ஏதும் இல்லை. பாரதி என்ன முடிவு பண்ணிட்ட, உள்ள போன சாமியால் வெளியே வர முடியாதுன்னு நினைச்சிட்டு உள்ளே போய் நின்று பாரதி சாமிக்கு எழுத்தாப்புல போய் நின்றுட்டார். நீ தப்பிச்சு போ பார்ப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ தான்
குள்ளச்சாமி ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இவன் ஞான வேட்கையோடு நம்மை துரத்தி வருகிறான். இந்த சிஷ்யனிடத்தில் ஞான வேட்கை இருக்கிறது. உண்மை ஞான வேட்கையோடு இந்த அவனுடைய ஆன்ம விடுதலை பெற வேண்டி உண்மை ஞான வேட்கையோடு தவித்து கொண்டிருக்கிறது. அந்த தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும், இவனை நாம் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு குள்ளச்சாமி வருகிறார். இப்படி இருக்கணும் ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. ஒரு குரு முடிவு பண்ணி தான் சிஷ்யனை தேர்ந்தெடுப்பார். ஆனால் நாம் அந்த குருநாதருக்கு சிஷ்யனாக ஆகக்கூடிய தகுதியோடு இருக்கணும்னா பாரதி இந்த பாடல் மூலம்தான் பாரதி ஒரு குருவை எப்படி அடைந்தார் என்பதை இந்த பாடலின் மூலம் அழகாக சித்தரிக்கிறார். இந்த குரு பாரதிக்கு எவ்வாறு உபதேசம் செய்தார், இந்த குருநாதருடைய உபதேசம், அந்த குள்ளச்சாமியினுடைய உபதேசம் பாரதிக்கு எங்கனம் கிட்டியது, அது எதையெல்லாம் கொடுத்தது, எந்த நிலைக்கு பாரதியை உயர்த்தியது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்போமா? யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய் குரு ராயா. யோகிராம் சரத்குமார் மகாராஜுக்கு ஜெய், அன்னை மா தேவகி மாதாஜிக்கு ஜெய். சர்வம் யோகிராம் சரத்குமார் அர்ப்பணமஸ்து.